அதிலே இந்த போராட்டத்தில் நானும் கலந்திருக்கின்றேன் என்று அந்த பெருமை எனக்கு இந்த பெருமையாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் அரசியல் வாழ்க்கையில முதல் முறையாக காலையிலிருந்து மாலை உண்ணாவிரதம் இருந்தது இந்த நில மீட்பு போராட்டத்திற்கு தான். 2002 அப்படி பல போராட்டங்கள் நடத்தி இன்று இந்த நிலம் மீண்டும் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் சில நிபந்தனைகள் நமக்கு வேண்டியது, எந்த நிபந்தனைகளும் இருக்கக்கூடாது, நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், கொடுத்த நிலத்திற்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும், மாவட்ட ஆட்சியருக்கு அவர்கள் முகாம்கள் நடத்தி மறுசீரமைப்பு முகாம்களை நடத்தி மறுவாழ்வு முகாம்களை நடத்தி உடனடியாக அங்காங்கே கையிலே கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பட்டாவுக்கு உடனடியாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும், இலவசமாக அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இவ்வளவு காலமாக மிக பிரச்சனைகளை கடந்து, பெரிய பிரச்சனைகளை கடந்த மக்கள், 30 ஆண்டு காலமாக பல கொடுமைகளை அனுபவித்த மக்கள், படிக்க முடியவில்லை, கல்வி கடன் பெற முடியவில்லை, திருமணங்களை நடத்த முடியவில்லை, வீடு பட்டா இல்லை, இப்படியெல்லாம் மின்சார இணைப்பு கிடையாது, இலவச மின்சாரம் கிடையாது, பல திட்டங்களுக்கு நிதி கிடையாது, கடன் பெற முடியவில்லை, இப்படியெல்லாம் இவ்வளவு கொடுமைகளை 30 ஆண்டு காலமாக அனுபவித்த மக்கள் இன்று அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து எந்த இனி வரும் காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த நிலம் அதிமுக அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இது. அன்று NLC நிறுவனரிடம் இருந்து அவர்கள் அடிப்படையில் இந்த திட்டத்தை தொடங்கினார்கள். அவர்களை வைத்து பிறகு திமுக 96 ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக அதை மாற்றி அமைத்து ரிலையன்ஸ் பாம்பேயில் இருக்கின்ற ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த திட்டத்தை நடத்துவார்கள் என்று திமுக ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். பிறகு டிட்கோ என்ற நிறுவனம் உங்களிடம் அந்த நிலத்தெல்லாம் கையகப்படுத்த அப்பொழுதுதான் திமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக கையகப்படுத்தினார்கள். அன்று கொடுத்ததே ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு 10,000, 8,000, 12,000, 15,000 கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு மதிப்பு 2 லட்சம், 3 லட்சம். பிறகு கடுமையாக போராடி பல கட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, துப்பாக்கி சூடு அளவுக்கு அவ்வளவு கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றது நம்முடைய மாவீரர்கள் தலைமையில் இந்த பகுதியில் நடந்தது. ஏன்னா அதனாலதான் யாரும் உள்ள வர முடியல. இது வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் உள்ள முடிச்சு கிடிச்சு எல்லாரும் 8,000, 10,000 ஏக்கர் எல்லாத்தையும் சுரண்டுகிட்டு அகதிகளாக இருந்த மக்கள் இருப்பாங்க. நம்ம கட்சி மட்டும் இல்ல, இங்க நிலத்தெல்லாம் முடிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும், கடலூர் மாவட்டத்தில் NLC பகுதியில், நெய்வேலி பகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். 1956 ஒரே நாள்ல 45 கிராமத்தை ஒரே நாள், இங்க இருக்கிற 13 கிராமம் தான், அங்க 45 கிராமம், 36,000 ஏக்கர் ஒரே நாள்ல அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கு வெளியில. அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஒரே நாள்ல அகதிகளாக காலகாலமாக வாழ்ந்த மக்கள் பிறகு ஆங்காங்கே போனாங்க, ஆங்காங்கே வேலை செஞ்சாங்க, ஆங்காங்கே எங்கேயோ குடிசையில் எங்கேயோ இருந்தாங்க. அந்த நிலை இங்க வந்திருக்கும், ஆனால் வர விட மாட்டோம் என்று சொல்லி மக்கள் ஐயா, மருத்துவர் ஐயா உறுதியாக இருந்த காரணத்தால் தான் இன்று நமக்கு இந்த நிலம் திருப்பி கிடைத்திருக்கிறது. அதுல இன்னும் 2 கிராமத்தை கொடுக்கணும், அதையும் விட போறது இல்லை. 11 கிராமம், இன்னும் 2 கிராமம் இருக்கு, அதையும் கொடுக்கணும். அது இல்லாம இழப்பீடா கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு காலமாக 30 ஆண்டு காலம் ஒரு கல்யாணம் பண்ண முடியல. ஏன்னா யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. சொந்தமா நிலம் இல்ல, பட்டா இல்ல, வீடு கட்டுறதுக்கு பட்டா இல்ல, மின்சாரம் இல்ல, இணைப்பு இல்ல, விவசாயம் பண்ண முடியல, இலவச மின்சாரம் இல்ல, என்ன கட்ட இல்ல இல்லன்னு 8,500 ஏக்கர் நினைச்சுப்பாரு. 8,300 ஏக்கர் அரசு நிலம், 1,050 ஏக்கர் மொத்தம், மொத்தத்தில் 9,500 ஏக்கர். அதனால இந்த நாள இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு காலமாக நீங்கள் எல்லாம் அனுபவித்தீர்கள். இனி நல்ல முறையாக நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். ஏன்னா நான் சொல்றது வாழ்க்கையை தொடங்கன்னா அது தலைமுறையே வந்துருச்சு. இப்போ அதனால எல்லாமே நல்ல விவசாயம் நல்ல அதிகமா அளவில் இங்க கடன் கொடுக்க வேண்டும். அதை நிச்சயமாக அதை நான் உறுதி செய்வேன்.
நம்ம பாலு வர கழிஞ்ச பாலு இருக்கிறார், நம்ம நிர்வாகிகளா இருக்கிறாங்க. அவங்க இனி சும்மா இருக்க போறது கிடையாது. உங்களோட மறுவாழ்வு அதை ஏற்படுத்துவதற்காக அப்படி ரீஹாபிலிட்டேஷன் சொல்வாங்க. அதற்கு முகாம்களோ அதற்கு தனியாக அதிகாரிகளை அமைத்து அவர்கள் இங்கே வரணும், நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்கே வரணும், உங்க கிராமத்துக்கு வந்து வாங்க, கையெழுத்து போட்டு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வேணும் வாங்கி பண்ணுன்னு அந்த அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் செய்வோம். இதுல அரசியல் பேசின வரல, இங்க பாலு கூட கொஞ்சம் லேசா கூட்டிட்டு போட்டார். அமைச்சரை பத்தி பேசினார், எல்லாருக்கிட்ட பத்தி அதை பத்தி இல்லை, நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரம் மட்டும்தான் நமக்கு இல்லை, கையெழுத்து போற அதிகாரம் மட்டும்தான் இல்லை, ஆனா அதுக்கு முன்பு எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சிருக்கிறோம், நம்ம தான் செய்வோம். நம்ம எனக்கு ஒரு ஆசை, அந்த அதிகாரமும் இருக்கணும், எனக்காக இல்லை உங்களுக்காக. நமக்கு போராடி 20 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். 21 உயிர்கள் ஒரே நாள். அப்பவும் கையெழுத்து போட்டது யாரு? கலைஞர் தான் கையெழுத்து போட்டார். அப்போ ஆனா கையெழுத்து போட வச்சது யாரு? ஐயா வெள்ளக்காரன். சுதந்திரம் நமக்கு வாங்கி தந்தது யாருன்னு சொல்லுவோம்? நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி. ஆனா கையெழுத்து போட்டது யாரு? வெள்ளக்காரன் கையெழுத்து போட்டோம். ஆனா நம்ம யாரும் சொல்லுவோம்? மகாத்மா காந்தி தான் சொல்லுவோம். அதே போல இன்னைக்கு கையெழுத்து போடுறது அரசாங்கம் இருக்கட்டும், ஆனா அரசாங்கத்தை கையெழுத்து போட வைக்குது ஐயாவோ நம்ம காடு வெட்டியாரோ பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த வகையில தான் இதெல்லாம் சொல்லுங்கள். அடிப்படை வசதிகள் உடனடியாக செயல்பட வேண்டும். சும்மா இருக்க போறது இல்லைன்னா நல்லா வந்துடுச்சு கொண்டாட்டம் எல்லாம் கிடையாது. இல்ல நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைங்க வேலை கிடைக்கணும். அந்த வகையில உங்களுக்கு எல்லாம் அத்துணை வசதிகளும் ஏற்பாடு செய்வோம், ஏற்படுத்துவோம். அது நம்மளுடைய கடமை. நிலத்தை வாங்கினா போதாது, அதுல நல்லா சந்தோஷமா நீங்க இருக்கணும். அதெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு பல திட்டங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம். அதற்கு காரணம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக 55 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ரெண்டே பேர் தான், இவங்க அவங்க, இவங்க அவங்க, இவங்க அவங்க, இவங்க அவங்க. ஆனா மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மனசுல ரெண்டு பேரும் போதும், அடுத்தது நம்ம மாம்பழத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அது உறுதிப்படுத்த வகையில இதெல்லாம் செல்லுங்கள், ஒற்றுமையாக செயல்படுத்திய எல்லா சமுதாயமும் எல்லா மதத்தை சார்ந்தவன் எல்லா இனத்தை சார்ந்தவன் நமக்கு வேண்டும், நமக்கு ஆதரவளிக்க வேண்டும். காரணம் நாம் புதிய செயல் திட்டத்தை நாம் வெளியிட்டிருக்கின்றோம், PMK 2.0 என்றால் அது அனைத்து தரப்பு மக்களுக்காக அது ஒரு செயல் திட்டம். அது எல்லா மக்களுக்கும் ஒரு செயல் திட்டம், விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, முதியவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இப்படியெல்லாம் பல திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அதை நாம் வரும் காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அந்த வகையில உங்களை சந்திப்பதிலே இன்னைக்கு மகிழ்ச்சி. நாம் வாழ்க்கையை நாம் தொடங்குவோம். ஏன்னா தொடங்குவோம் சொல்றது நீங்க அங்கங்க இருக்கிறீங்க, உங்க உடமைகளை நிலத்தை வச்சு எல்லாம் இருக்கீங்க, ஆனா இப்ப கிடைச்சிருக்குது, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியாக நாம் ஒரு படி முன்னுக்கு போயிட்டு அதுல எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி இங்க மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் அதற்காகத்தான் இனி அடுத்த கட்டத்துல பல அடுத்த வாரங்கள் எல்லாம் இதுல முழுமையா இதுல ஈடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை உயர்வதற்கு பாட்டாளி மக்கட்சி உறுதுணையாக இருக்கும், இருக்கும், இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. பிரஸ் மட்டும் மேல வரும் சார். குட்டி பிரஸ் மட்டும் சரிங்களா?